வெல்கம் பேக் கைஸ். போன வீடியோவில் நம்ம யூ சீரிஸோட 3வது சீசன் 2வது எபிசோட் பார்த்தோம். அதில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேர்ந்து தான் பண்ண கொலையை எப்படி மறைச்சாங்கிறத பார்த்தோம். அதை பார்க்காங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்த்துட்டோங்க. அதே மாதிரி சொல்லுங்கள், போகிற முன்னாடி இன்ஸ்டாகிராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் அதுலேயும் கொடுங்க. ஓகே, நம்ம என்ன சொல்ல போயிடலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் கட்டாங்க. நம்ம ஹீரோ வழக்கமாக காலையில் எழுந்திரிச்சு குழந்தைய பார்க்க போயிடறான். அதே மாதிரி இங்கே நேட்லி தொலைஞ்சு போயிட்டான்ற விஷயம் இப்போ தான் ரொம்ப சீரியஸ் ஆகுது. நியூஸ் பேப்பரு, போஸ்டரு, நியூஸ்ன்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா நியூஸ்காரங்களும் நேட்லி விட்டு வாசல் நின்று வேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, 3 நாள் ஆச்சு, எங்கே போனாங்க, என்ன பண்ணாங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு நியூஸ்காரங்க. சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பூதி பெருசாகிடுவாங்க. அதான் அவங்க வேலை, அதான் இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நேட்லோட ஹஸ்பண்ட் வராங்க. வந்து இது மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பி உள்ளே போயிடுறான். அவன் கொலை பண்ணவே இல்லை, இருந்தாலும் அவன் வெளியே வரவே மாட்டேங்கிறான். இதை எல்லாருமே பார்த்துட்டு ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணிட்டோம்னு அப்படின்னு சந்தேகப்பட்டுருக்காங்க. இதை நம்ம ஹீரோனியும் அவன் வீட்டு வாசல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை வேறு சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மாட்டிக்கிறோன்னு பயமாக இருக்குது, நியூஸ்காரங்க இதெல்லாம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ எங்கே பாரு, எதுக்கு பயப்படுற, பொறுமையாக இரு, கேஷுவலாக இரு, அவன் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நியூஸ்காரங்களுக்கு அவங்க நியூஸ் வேணும் பண்ணுறாங்க, போலீஸ்காரங்களுக்கு கேஸ் வேணும் நடத்திட்டு இருக்காங்க. நம்மளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, புரியுதா? நமக்கு ஒருத்தனைக்கு போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க, நம்ம எதுவுமே சொல்லலாம், தப்பிச்சிட்டோம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. அன்றைக்கி நைட்டு போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் விசாரிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோனி ஒன்றா சேர்ந்து, இல்லைங்க நாங்களே இந்த ஏரியாவுக்கு வந்து முழுசாக 2 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு, எங்களுக்கு என்னன்னே தெரியாது, எங்களுக்கு வர இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு வர, அதை பார்க்கறது எனக்கு டைம் இல்லை, இதில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இது நம்ம போலீஸ்காரங்க நம்பியும், சரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை நம்ம ஹீரோ இப்போ ஹீரோனி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க நம்ம சந்தேகப்படாமல் போயிட்டாங்க, நீ ரொம்ப பயந்தேன்னா நீயே காட்டி கொடுத்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனியும், சரி எல்லாம் ஓகே, அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ, இங்கே பாரு நேட்லிங்கிறது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களுக்கு பாவம் எதுவும் ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சாதாரண பக்கத்து வீட்டுக்காரங்க எதுவுமே தெரியாமல் ஒரு நார்மலான பக்கத்து வீட்டுக்காரங்களாக வாழ்வோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியே டேட் கார்டு போகிறாங்க ஐயோன்னு. அப்புறம் நம்ம ஹீரோனி அவள் பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சரியும் அவள் 2 அல்லக்கையும் வந்துகிட்டு இருக்காங்க. வந்து இது மாதிரி நாங்கள் நேட்லி தேடி கண்டுபிடிக்க போகிறோம், நாங்கள் வாலண்டியராக ஹெல்ப் பண்ண போகிறோம் போலீஸ்க்கு அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பவலாக காட்டுறாங்க. உடனே ஒரு போஸ்டர் எடுத்து இந்த பேக்கரி நாங்கள் ஒட்டிக்கலாமா அப்படின்ட்டு நேட்லி ஃபோட்டோ போட்டு இவ்வளோ எங்கேயாவது பார்த்துட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு போஸ்டர் எடுத்து ஓட்டுறாங்க. நம்ம ஹீரோனியும், சரி ஒட்டிக்கிங்க வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோனி ஓட்ட சொல்லிடுறா. நம்ம ஹீரோனியும், எனக்கும் தான் வருத்தமாக இருக்குது, நேட்லி காணாமல் போனது ரொம்ப நல்ல மனசு தெரியுமா, எனக்கு அந்த பேக்கரியை வந்து எடுத்து கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோனி அவள் லைட்டாக பேசி சிம்பதி கிரியேட் பண்ணுறா. நம்ம சரி இதை பார்த்துட்டு வீடு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவளை சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. நம்ம ஹீரோனியும் வேறு வேலையே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோ புக் ஸ்டோரில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ்காரங்க இது மாதிரி நேட்லியோட ஃப்ரெண்ட் அங்கே இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ வேமா போய் ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம சரி தாங்க பேசிகிட்டு இருக்கா. நம்ம சரி தான், நான் நேட்லி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப்பை காட்டி தள்ளிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தலையெழுத்து பேசுறதுலாம் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ சரின்றவ நேட்லின்றவ ரொம்ப நல்ல மனசு, அவள் கடைசியாக பார்க்குறப்ப கூட பக்கத்துக்காரங்களுக்கு ஒரு பேக்கரி எழுதி கொடுத்து தான் போயிருக்கா அப்படின்ட்டு அந்த வீட்டை காட்டுறா. நம்ம ஹீரோ வீடு தாங்காது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இப்போ வேற ஏதாவது தேவையெல்லாம் சொல்லி இப்போ ஊரே நம்ம பக்கம் திருப்பி விட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா ஒரு டிடெக்டிவ்ங்க, இது மாதிரி பிரைவேட் டிடெக்டிவ் தான் ஃபோன் பண்ணி நாங்கள் நேட்டை தொடர்ந்து போன வருஷம் கிட்ட பேசலாமா அப்படின்னு இருக்கிறாங்க. போச்சுரா செத்தம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பேசலாமே அப்படின்னு சொல்கிறான். இது மாதிரி நீங்கள் முன்னாடி சொல்லும்போது எங்களுக்கு நேட்லியே அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இதை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டி ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நேட்லேயே வந்து டைப் வாங்கி கொடுப்போம் ஞாபகம் இருக்கா அந்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும், ஆமாம் நாங்கள் சும்மா ஹாய் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம டிடெக்டிவ், இல்லையப்பா ஹாய் சொன்ன மாதிரி தெரியலையே, அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஏதோ கொடுத்துட்டு போன மாதிரி தெரியுது, பார்க்க ஏதோ லைட்டாக காண்ட மாதிரி தெரியுது, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள் அப்படின்னு டேட்டு கேட்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு குப்புன்னு இருக்குது, ஐயோ நான் மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் அவன் ஏன் கொடுத்துருப்பான்னா, இது மாதிரி அடுத்தடையாச்சும் குழந்தைய பார்த்துக்கிறாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடிக்காக கூப்பிட்டு போயிருப்பா, இதை சொன்னால் நம்ப மாட்டாங்க, நம்ம ஹீரோ ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு யோசிக்கிறான். டக்குன்னு இது மாதிரி எங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, என் ஒய்ஃபு என் நேரமும் குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், அதுக்கு தான் அதை பார்த்து நான் சந்தோஷமாகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பில் வேற ஏதோ சொல்ல வரான். நான் எதுக்குமே சொல்ல வரும்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு டேட் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை இல்லைங்க போதும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆனால் இதுக்கு மேலே பிள்ளை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டான். அவன் கட் பண்ணால் நம்ம ஹீரோனி பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எந்த சின்ன பையன் நம்ம ஹீரோனி கிட்ட வளைஞ்சு வந்து பேசினானோ அதே சின்ன பையன் இங்கேயும் வந்திருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோனி கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுகிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனி, டேய் நிறுத்து, நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என்கிட்ட இப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசாரா அப்படின்னு சொல்லியிருக்கேன், என்ன சொல்ல போய் நேற்றை வேணா சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும், இது மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தாலும் நியூஸ் ப்ரெஸ்ன்னு தாவடிக்கிறாங்க, நானே வீட்டு பிள்ளைங்களை ஏறி குச்சி வந்தேன், வரும்போது பஸ்ஸை
வச்சுட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஒரே ஒரு கேக் மட்டும் தனியாக ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சரி விட சின்ன பையன் தானே, எடுத்துக்கிட்டு அவனுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனும் ஒரு கேக் காட்டுறான். அந்த கேக்கை பார்த்து நம்ம ஹீரோனிக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அதாவது அந்த கேக்கை தான் நம்ம ஹீரோயின் தம்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவானா, அதே கேக்கை தான் இவனு கேட்டிருக்கான். உடனே நம்ம ஹீரோனிக்கு அவன் தம்பியை சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். அதுக்கு அவனும் பரவாயில்ல இருக்கட்டுங்க விடுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதே மாதிரி நம்ம ஹீரோனியும் ஆமாம் நேட்லி தொலைஞ்சு போனது உனக்கு எப்படி இருக்குது, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நீ யாராச்சும் பேசுறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனும் இல்லை இல்லைங்க எனக்கு அவ்வளோவா ஃபீலிங் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, அவர் தான் என்ன எடுத்துக்க போகிறான்னு தெரியலங்க, அவர் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவனும் சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனி விட்டுறாலாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோனி டக்குனு ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி அம்மா தான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோக்கும் ஒரு ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தான் ஃபோன் பண்ணுறான். இது மாதிரி நம்ம பையனுக்கு ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்ம ஹீரோனி ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நான் கன் பாயிண்ட்டில் இருந்திருக்கேன், நான் விரல வெட்டியிருக்காங்க, நான் கிட்னாப் பண்ணியிருக்கேன், ஆனால் அவ்வளோ கூட எனக்கு அது பயந்ததில்லை, இப்போ நான் ரொம்பவே பயப்படுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறேன். அப்போது டாக்டர் வராங்க, இது மாதிரி உங்கள் பையனுக்கு இந்த வியாதி இருக்குது, நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஊசி போட்டுறீங்களா, யார் மூலமும் பரவாயில் வேறு தான் இது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோனி நாங்களாம் ஊசி போட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் பரவாயில்ல, ஏன்னா அது கொஞ்சம் சீரியஸான வியாதி தான், கொஞ்சம் சீவன கண்டிஷன் போச்சுன்னா காது கேட்காம போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ இன்னுமே பதறி போகிறான். ஏதாச்சும் மெடிசன் இருக்கா, எப்படியாவது க்யூர் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. காய்ச்சலுக்கு வேணால் மருந்து இருக்குது, அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அவங்க இம்யூனிட்டி மூலியமாக அவங்களே குணப்படுத்தினா தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி ரொம்பவே பாதி போகிறாங்க. நம்ம ஹீரோனி ஒன்று எல்லா பக்கத்துக்காரங்களையும் ஃபோன் பண்ணி இது மாதிரி என் மகனுக்கு இந்த வியாதி இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் வர கொஞ்சம் லேட்டாகும், வீட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பக்கத்துக்காரி மட்டும் இதை கேட்டு ரொம்ப பயப்படுறா, பயந்த மூச்சு பயங்கரமாக டென்ஷன் தெரியுது, உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவன் பயங்கிட்டேன் இந்த பாருங்க உனக்கு எதுவுமே ஆகாது சரியா நீ நல்லாயிருவேன் அப்படின்னு அவன் பயங்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்போது நியூஸில் வர நியூஸ் போயிட்டுருக்குங்க, என்னென்னு பார்க்கும்போது இது மாதிரி நேட்லி வந்து கடைசியாக அந்த பேக்கரிலாம் எல்லாம் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இந்த பேக்கரி தான் அவங்க லீஸ்க்கு வர கொடுத்துருக்காங்க, அது யார் பேரில் இருக்குன்னா லவ் பேரில் இருக்குது அப்படின்னு ஹீரோனி பேர் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பார்த்துறேன், நம்ம ஹீரோனி உள்ளே வந்துடா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான், நம்ம இதுக்கப்புறம் அமைதியாக இருந்தோம்னா நம்மளை கேஸில் மாட்டி விட்டுருவாங்க, நம்ம இதுக்கப்புறம் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, எல்லாருமே நேட்லி ஹஸ்பண்ட் தான் நேட்லி கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே சொல்லி பிளேட்டை மாற்றி விட்டுருவோம், அதே மாதிரி அவனே பண்ணதாகவே இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஒரு சின்ன எவிடன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனி சரி ஓகே ஆனால் எப்படி பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம நேட்லி கை கிழிச்சப்போ நம்ம ஹீரோ நேட்லிக்கு மருந்து போட்டுடுவான், அப்போது அந்த ரத்தத்தை வந்து ஒரு ஸ்கார்ஃப் வச்சு தொடச்சிருப்பான், அந்த ஸ்கார்ஃப் என்கிட்ட இருக்குது, அந்த ஸ்கார்ஃபை நான் யாருக்கும் தெரியாமல் நேட்லி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் போட்டேன்னா போலீஸ்க்காக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதை கண்டுபிடிச்சாங்கன்னா நேட்லி ஹஸ்பண்ட் தான் நேட்லி கொண்டான் அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாற்றிடுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோனி அப்போ உடனே பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்கு போகிறான், அந்த ஸ்கார்ஃப் எடுக்கிறான். எப்படியாவது யாருக்கு தெரியாமல் நேட்லி வீட்டில் போடலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது, தலையெல்லாம் சுற்றுது, பூமியெல்லாம் அப்படியே சுற்றுற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது நம்ம சின்ன பையனுக்கு எந்த வியாதி வந்துச்சோ அதே வியாதி நம்ம ஹீரோக்கு வந்துச்சுங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்த வியாதி தான் அவங்ககிட்ட நம்ம பையனுக்கு பரவிருக்கு போல். நம்ம ஹீரோக்கு இப்போ தான் அது பவரை காட்டுது, அப்படியே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக சுற்றுது, ஒரு மாதிரி தள்ளாடி உழுகு போகிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கான். அப்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோவே பார்க்குறாங்க. அந்த ஹீரோ இந்த ஹீரோவை பயங்கரமாக திட்டி விட்டு ரொம்ப கோலணி இதெல்லாம் இதில் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாமா கிளம்பி போகிறான். இந்த ஹீரோ அந்த ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா நேட்லி வீட்டுக்குள்ளே போய் நிற்கிறான், அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறான். நம்ம ஹீரோனி ஹீரோனி அம்மாவும் பயங்கரமாக அழுது துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம பையனை காணோம், நம்ம பையன் அசையாமல் நிற்கிறான், அப்படியே ஹார்ட் பீட்லாம் குறையுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யாராவது வாங்க என் பையனுக்கு ஹார்ட் பீட் குறையுது, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான் கதறான். டக்குன்னு பார்த்தா ஒரு நர்ஸ் இது மாதிரி உனக்கு காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கணும் வாயத்துற அப்படின்னு தெர்மாமீட்டர் எடுத்து வைக்கும் போது நம்ம ஹீரோ சின்ன பையன் ஹீரோ ஆயிடுறான். வாயில் வச்சு தெர்மாமீட்டர் எடுத்து பார்த்துட்டு இது மாதிரி காய்ச்சல் இருக்குப்பா, நீ ஊசி போட்ட, எனக்கு ஊசி போட்ட மாதிரி தெரியல, அந்த ரெக்கார்டு இல்லையே, நீ ஊசி போட்ட அப்படின்னு நர்ஸை கேட்கும்போது நம்ம ஹீரோ பெரிய பையன் ஹீரோ ஆயிடுறான். ஆமாம் எனக்கு ஊசி போட்டாங்க, எங்கள் அம்மா நினச்சா எப்பயோ கூப்பிட்டு போய் போட விட்டாங்க, எங்கள் அம்மா ரொம்ப நல்ல அம்மா அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா டக்குன்னு இன்னொரு ஹீரோ இருக்காங்க, அவன் என்ன சொல்கிறான், டேய் போய் சொல்லாத, நம்ம அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்களா, அப்படி ஒன்று நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதியே வந்திருக்காது, உண்மையை சொல்லு, உங்கள் அம்மா மோசமான தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த ஹீரோ இல்லை இல்லை எங்கள் அம்மா நல்லவா தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கிளம்ப போய் பார்க்குறான். அப்போ அந்த ஹீரோ கதை கட்டம் தடுத்துறாங்க. டக்குன்னு இந்த ஹீரோ தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்து நம்ம ஹீரோ போல போல போலான்னு நடிக்கிறான். நம்ம ஹீரோ தள்ளுறா தள்ளுறான்னு இவனு கழுத்தை பிடிச்சி தூக்க டக்குன்னு பார்த்தா நம்ம நேட்லி ஹஸ்பண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஐயோ எல்லாமே கனவா அப்படின்னு நினைச்சிக்கிறான். ஆமாங்க நம்ம ஹீரோ இவள் மேலே கனவு கண்டிருக்கான், அந்த வியாதி அதனால அங்கேயே மயக்கம் போட வந்திருக்கான் போல. நம்ம நேட்லி வீட்டில் தான் மயக்கம் போட வந்திருக்கான், நம்ம நேட்லி ஹஸ்பண்ட் இவனை பார்த்துட்டு அவனை இங்கேருந்து கூப்பிட்டு வந்து மாத்திரை கொடுத்து படுக்க விட்டுருக்கான். இப்போ முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கில் இருக்கான். என் வீட்டு கார்டனுக்குள்ளே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படி நம்ம நேட்லி ஹஸ்பண்ட் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைங்க நான் அந்த பக்கமாக வந்துகிட்டு இருந்தேன், நீ யாரும் ஒய்ஃப் இருந்த சோகத்தில் இருந்தீங்களா, அதனால என்ன விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன், எனக்கு வியாதி இருந்தாலும் அப்படியே மயக்கம் போட வந்துட்டேங்க, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம நேட்லி ஹஸ்பண்டும் இது மாதிரி உனக்கு ரொம்பவே ஃபீவர் ஆகி நீ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு நான் தான்
மாத்திரை போடுங்க, படுக்க வச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாங்க நான் சின்ன வயசில் ஊசி போட மறந்துட்டேன், எனக்கு ஊசி போடல, கரெக்டான டைமில் ஊசி போடல, அதனால் எனக்கு ஆயிடுச்சு, எனக்கு இந்த வியாதி என் மகனுக்கு வந்துடுச்சு, நான் பண்ண பாவத்துக்காண்டி என் மகனுக்குலாம் தண்டிக்கலாம் நியாயமா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறான். அதுக்கு நேட்லி ஹஸ்பண்டும், இல்லைடா பிள்ளைல ஒன்றும் சரியாயிரும் புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் நல்லாயிரும் பொண்ணு பண்ணி ஒன்றும் ஃபீல் பண்ணாத, என்னையே எடுத்துக்கேன், என்னோடய மொதல் ஒய்ஃபோட பையன் இன்னும் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், என்னதான் எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இருந்தாலுமே அவன் என்னதான் இன்னுமே அப்பா நினச்சி வந்து என்கிட்ட இன்னும் பேசிகிட்டு இருக்கான், சரி நானும் என்னதான் இருந்தாலும் அவளை டிவோர்ஸ் பண்ணாலும் அவன் மகன் வந்து நமக்கு மகன் தானே அப்படின்னு நினச்சி இன்னும் அவர் நான் அப்பா அம்மா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இது நம்ம ஹீரோ கேட்டு, பரவாயில்லையே இப்படி ஒரு நல்ல உணவு போய் நம்ம சந்தேகப்பட்டு இப்படி மாறிட்டு போ பிளான் பண்ணமே வேணாம் ஆனால் இப்படி ஒரு நல்ல உணவு தண்ணிக்கூடாது தப்பு அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து என்ன நீ பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் பண்ணலான்ட்டு தான் போனேன், நான் பண்ணலை, நேட்லி ஹஸ்பண்ட் கூட பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப நல்ல மனுஷன்ற விஷயமே, ஆல்ரெடி என் ஒய்ஃப் அந்த சோதரில் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான், இப்போ போய் அவனை ஜெயிலில் போட்டு தேவையில்லாமல் அவனை குற்றவாளி ஆக்குறது கர்ம தப்பாப்படுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனி, ஆமாம் ஆமாம் அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் நமக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு ஹீரோனி சொல்கிறான். நம்ம ஹீரோ, பரவாயில்லையே நம்ம ஒய்ஃப் நம்மளை மாதிரி யோசிக்கிறாள் அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த துணியை தீயில் வச்சு எரிச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணால் இன்னுமே நியூஸ்காரங்க ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நேட்லி ஹஸ்பண்ட் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இன்னுமே டிஆர்பிக்காண்டி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நேட்லி ஹஸ்பண்ட் வெளியே வராங்க, வந்து இது மாதிரி என் ஒய்ஃப் அந்த சோகத்தில் ரொம்ப மூழ்கி போயிருக்கேன், அதனால அவங்ககிட்ட பேசுகிறாங்க டைம் இல்லை ஆனால் இப்போ பேசணும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு நேராக கேமரா பார்த்து, இங்கே பாரு நெட்லி நீ எங்கே போனாலும் சரி தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, நீ எங்களுக்குலாம் தேவை, இங்கே பாரு நம்ம பையன் எனக்கு நீ ரொம்பவே தேவை, நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம கேமரா பார்த்து நேட்லி கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம நேட்லி ஹஸ்பண்ட் பேசுகிறாப்புல. அதே மாதிரி ஒருவேளை என் ஒய்ஃபுக்கு எவனாவது ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நானே வந்து என் கையால் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறேன். இதை நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஒன்றா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே வெளியே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினி பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பேசுகிறான், யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருமே நம்ம ஹீரோனியோட பக்கத்தில் இருக்காருன்னா வந்து இது மாதிரி எங்களால் தான் அவங்க குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோனி பயங்கரமான ஷாக் ஆகுறான், ஆமாங்க நம்ம ஹீரோனி இது மாதிரி மகனுக்கு இது மாதிரி வியாதி வந்துச்சு அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தி மட்டும் எதுவுமே பேசாமல் உடனே கட் பண்ணி விட்டுருப்பான். அவளோட புருஷன் தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி எங்கள் ரெண்டு குழந்தைகளுமே ஆல்ரெடி இந்த வியாதி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த வியாதியோட தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ ஹீரோனி பார்ட்டிக்கு போகும்போது தான் அங்கேருந்து நம்ம ஹீரோ மகனுக்கு வந்து இது மாதிரி வியாதி தொத்திக்கிச்சு, இதை சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், சாரிங்க எங்களுக்கு தெரியாது இது மாதிரி வியாதி பரவும்ட்டு, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் ஆனால் அது மாதிரி பரவிடுச்சு ரொம்ப தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை நம்ம ஒய்ஃப் கேட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்கா, ஆனால் வெளியே எதுவுமே காட்டிக்கிறாமல் அவன் கேட்ட பொருளை மட்டும் எடுத்து கொடுத்துட்றான். சரின்ட்டு அவன் வாங்கிட்டு வெளியே கிளம்பும் போது அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான். அவன் திரும்பி பார்க்க நம்ம ஹீரோனி கட்டை எடுத்து அவன் மண்டையில் ஒரே போட்டு போட அப்படியே அந்த எபிசோடு இங்கேயே முடியுது. என்னடா இது இதுக்கெல்லாமா அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மகனுக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஹீரோனி எவ்வளோ லெவலுக்கும் இறங்குவான்ற விஷயத்தை இப்படியே காமிச்சு முடிச்சிருக்காங்க. அவன் செத்து போயிட்டானா இல்லை உயிரோட இருக்கானன்றதை அடுத்தடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ, அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.